Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல வேர்க்கடலையில என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படினு சொல்லி பார்க்கலாம். ஆரோக்கியமாக வாழ வேண்டும்ங்கற ஆசை இப்போது உலகெங்கும் பரவி இருக்குது. நம்முடைய முன்னோர்கள் தங்கள் அன்றாட வாழ்வின் ஒரு அம்சமாக வைத்திருந்தது வேர்க்கடலை என்னும் பருப்பு வகை. இந்த வேர்க்கடலை ஒரு பருப்பு வகையை சார்ந்தது. அன்றைய காலங்களில் இட்லி தோசை போலவே வேர்க்கடலையும் அன்றாட உணவில் இடம்பெற்றிருந்தது. வேர்க்கடலையில் முந்திரியில் உள்ளதை விட மிகுதியான சத்துக்கள் நிறைந்து காணப்படுகிறது. வேர்க்கடலில் உள்ள நார்ச்சத்து இரத்தத்தில் சர்க்கரை அளவை குறைக்க உதவுகிறது. வேர்க்கடலையில் விட்டமின் B3 மற்றும் விட்டமின் இ ஆகியவை நிறைந்துள்ளன. எனவே இது மூளையின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. மாதவிடாய் நின்ற பெண்களுக்கு மார்பக புற்றுநோயின் தாக்கத்தை வேர்க்கடலை உட்கொள்வதன் மூலம் கட்டுப்படுத்தலாம். சோயாபீன்ஸிற்கு அடுத்து உயர்தரமான புரதம் வேர்க்கடலையில் நிறைந்திருக்கிறது. முட்டையில் உள்ளதை விட 2.5 மடங்கு அதிகமான புரதம் வேர்க்கடலையில் நிறைந்துள்ளது. மூளை சுறுசுறுப்புக்கு தேவையான பாஸ்பரஸ், உப்பு மற்றும் பற்கள் எலும்புகள் பலத்திற்கு கால்சியம், இரும்புச்சத்து, விட்டமின் இ, நியாசின் போன்ற விட்டமின்களும் வேர்க்கடலையில் உள்ளன. வேர்க்கடலையில் எலும்புகளின் பலத்தை அதிகரிக்க செய்யும் கால்சியம், இரும்புச்சத்து, விட்டமின்ஸ் போன்றவை உள்ளது. வேர்க்கடலை ஹார்மோன் வளர்ச்சியை சீராக்கி கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடும்போது அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு நரம்பு சம்பந்தமான கோளாறுகள் ஏற்படாதவாறு பாதுகாக்கிறது. வேர்க்கடலையில் கர்ப்பிணி பெண்களுக்கு மிக மிக அவசியமான விட்டமின் ஏ மற்றும் நீரில் கரையக்கூடிய விட்டமின் B3 போன்றவை அதிகமாக உள்ளதால் கர்ப்பிணி பெண்கள் இதை கட்டாயம் சாப்பிட வேண்டும். வேர்க்கடலை உடல் எடையை குறைக்க உதவுகிறது. சருமத்தை ஆரோக்கியமாக பராமரிக்கிறது. வயதான தோற்றத்தை தடுக்கிறது. இன்னும் நிறைய நன்மைகள் இந்த வேர்க்கடலையில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த வேர்க்கடலையை நம்ம எல்லாருமே சாப்பிடலாம். நிறைய சத்துக்கள் இருக்குது. இவ்வளோ நன்மைகளுள்ள வேர்க்கடலையை நீங்கள் அடிக்கடி சாப்பாடில் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.